இந்த மாதிரி ஒரு கலிசடையாக இருக்கிற ஒரு அரசியல் களத்தில் கோடி கோடியாக பணத்தை இறைச்சி ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க, பிரச்சாரங்களுக்கு வந்து ஏழைகளை மந்தைகள் மாதிரி லாரிகளில் வேர்வையிலையும் வறுமையிலையும் பசியிலையும் பட்டினியிலையும் அவங்கள அழைச்சிட்டு போயிட்டு அந்த கூட்டத்தில் உட்கார வச்சு இப்படி தான் வந்து இன்றைக்கி கூட்டங்கள் நடக்குது. பணம் கொடுத்து கூட்டலை அப்படின்னா ஒரு நிகழ்ச்சிக்கு எவ்வளவு பேர் வருவாங்க அப்படிங்கிறது தான் வந்து இப்போது கலைஞர் நூற்றாண்டுக்கு வந்து கூடின கூட்டம், அதுதான் உண்மையான கூட்டம். இன்றைக்கி ரஜினிக்கு வந்தாலும் சரி, வேறு எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய இப்போ விஜயாகவே இருந்தாலும் சரி, இப்போது ஆரம்பத்தில் அவர் சின்ன பசங்க இளைஞர்கள் வேணால் ஒரு வேளை விஜயை பார்க்குறதுக்கு திரை கவர்ச்சியில் வேணால் ஆரம்பத்தில் கூட்டம் கூடலாம் ஒரு கொஞ்ச காலத்துக்கு, ஆனால் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் வந்து லட்சக்கணக்கில் எல்லாம் கூடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்றைக்கி சமூக வலைதளங்கள் பெருகிட்டது காலத்தில், எல்லார் கையிலையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிற நேரத்தில் யாருக்கும் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு நேரமே கிடையாது, எதையாவது நோண்டிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படிங்கிற சமயத்தில் அவங்க வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு பிளான் பண்ணி போகிறதுக்குலாம் யாராவது போட்டு கூட்டி ஒரு ஆர்கனைஸ் பண்ணி அடைச்சி போட்டு கொண்டுட்டு போகிறவங்க அவங்க பெரும்பாலும் பணமும் சாப்பாடும் கொடுத்து அழைச்சிட்டு போகிறாங்க. ஸோ இந்த பிரச்சார காலத்தில் இந்த மாதிரி ஒரு நிலைமை. தேர்தல்னு வந்துட்டால் பணம் கொடுக்கறது, அரசியலில் நடக்கிற குதிரை பேரங்கள் உலகம் அறிந்தது. நேற்று வரைக்கும் டிஎம்கேல இருந்துட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் மறுநாள் ஏடிஎம்கேக்கு போகிறது, போயிட்டு வந்து இங்கே தளபதின்னு சொல்லிட்டு இருந்தாங்க மறுநாள் அம்மாங்கிறது, இங்கே அம்மான்னு சொல்லிட்டு இருந்தாங்க மறுநாள் தளபதிங்கிறது. இது வந்து ஊடகவியலாளர்கள் வந்து மெயினாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ஏன் அதெல்லாம் கேட்க மாட்டுறாங்கன்னு தெரில. சொல்லவே வேணாம், செந்தில் பாலாஜி, சேகர் பாபு இவங்கெல்லாம் முன்னாடி எப்போ இருந்தாங்க இப்போ எங்கே இருந்தாங்கன்ட்டு. ஆனால் இவங்க ரெட்டலைக்கும் சூரியனுக்கும் அந்த பாவப்பட்ட ஏழைகள் அன்றாடங்காட்சிகள் எங்கள் தாத்தா காலத்துலேருந்தே ரெட்டலை தான், தாத்தா காலத்துலேருந்தே சூரியன் தான் அப்படின்னு போடுறோம் அப்பாவி ஏழை எளியவர்கள் வந்து அதுக்கு தான் போட்டுட்ருப்பாங்க. இவங்க இங்கே போயிட்டு 1000 கோடி அங்கே போயிட்டு 1000 கோடி நாளைக்கு பிஜேபிக்கு போவாங்க காங்கிரஸுக்கு போவாங்க, ஒரே ஆளுங்க பல கட்சிகளுக்கு போனவங்க இருக்கிறாங்க.